வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கணினி உலகம் உடைய பயிற்சி வினாக்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சென்ற வகுப்புலயே அதே தான் பார்த்துட்டு இருந்தோம், அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். இன்றைக்கு என்ன நடத்த போறோம் அப்படின்னா வினா விடை, வினாவிற்குடைய விடையடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தில் உள்ள வினாக்களுக்கு விடை மட்டும்தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த இப்போ நம்ம நடத்தக்கூடிய அந்த வினா விடையை நீங்க தமிழ் நோட்ல மறக்காம காப்பி பண்ணிக்கங்க, அப்பதான் தேர்வு நேரத்தில் நமக்கு படிக்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதனால எப்பொழுதும் பாடம் எழுதும் பொழுது பாடத்தோட தலைப்பை போட்டு எழுத கத்துக்கங்க. ஓகே மாணவர்களே, இப்ப பார்க்க போறது வினா விடை. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், சென்னையில் பூவிழி கண்டு கழித்த இடங்கள் யாவை? சென்னையில் பூவிழி கண்டு கழித்த இடங்கள் யாவை? ஆன்சர், அடுக்குமாடி கட்டிடங்கள், மிக பெரிய சாலை, மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிக பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா. பாருங்கள், பூவிழி இத்தனை இடங்கள்லாம் சென்னையில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே மாணவர்களே, அடுத்த க்வெஸ்சன், கணினியின் முதன்மையான பகுதிகளை எழுதுக. ஃபஸ்ட்டு பாயிண்ட், மைய செயல்பாட்டு பகுதி, அது வந்து சிபியு. கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட். நினைவகம் அப்படின்னா மெமரி. உள்ளீடு மற்றும் வெளியீடு இன்புட் அண்ட் அவுட்புட், இவை தான் கணினியின் முதன்மையான பகுதிகளாகும். கம்ப்யூட்டருடைய முக்கியமான பகுதி இந்த நான்கு தான். அதனால் நீங்கள் தமிழையும் தெரிஞ்சுக்கங்க, ஆங்கிலத்திலையும் எழுதிக்கங்க. ஓகே மாணவர்களே, மேம் எப்படி பாயிண்ட் போட்டு எழுதியிருக்கேன்னா அதே மாதிரி நீங்களும் பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுங்க, அப்போ தான் படிக்க ஈஸியாக இருக்கும். அப்போ தேர்வு நேரத்தில் க்வெஸ்சனை படித்த உடனே ஆன்சர் பாயிண்ட்டாக எழுதினா நமக்கு மிஸ்டேக் வராது. அடுத்தது, இணையம் என்றால் என்ன? கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்பு சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைதளம் அல்லது இணையம் ஆகும். அடுத்த க்வெஸ்சன், ஃபோர்த்து க்வெஸ்சன் பாருங்கள், மின்னஞ்சல் எதற்கு பயன்படுகிறது? மின்னஞ்சல் எதற்கு பயன்படுகிறது? கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். ஓகே மாணவர்களே, மின்னஞ்சல் எதற்கு பயன்படுகிறதுங்கிறதையும் இந்த ஆன்சரில், இந்த ஆன்சரையும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேம், ஒவ்வொரு சொற்களுக்கும் இடம் விட்டு எழுதிக்கிற மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், தமிழ் நோட்டில் இடம் விட்டு எழுதிக்கிங்க. இந்த நான்கு க்வெஸ்சனை மட்டும்தான் நீங்கள் தமிழ் நோட்டில் நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கணினியோட தமிழ் சொற்கள் மொழிபெயர்த்தல் மொத்தம் 19 எழுதி போட்டுருவேன். இந்த 19 நீங்கள் தரவாக படித்து ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி எனக்கு சென்ட் பண்ணால் போதும். ஓகே, நன்றி மாணவர்களே.